அண்ணாவோட படம் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் அவர் ஆர்வமாக வந்தேன். எப்பவுமே அண்ணா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தானா மோட்டிவேஷன்ஸ் பயங்கரமாக கொடுப்பாரு. இந்த படத்தில் அது ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. என்னென்னா யாரும் சூசைட் பண்ணக்கூடாது, மனம் விட்டு பேசணும், அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அப்படின்ற மெசேஜை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. எமோஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எமோஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை இருக்க ஜோக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிடிச்ச மாதிரி எடுத்துருக்கோம். ஓவரால் அந்த படத்தை பார்க்குற பொழுது இப்படி ஒரு ஸ்டைலில் ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்காக விட பட் படத்துலேயே அந்த கேரக்டர் ரொம்ப வருஷமாக படிக்கிற கேரக்டர், ஃபெயிலாகி படிக்கிற கேரக்டர். அதனால் எல்லாத்தையும் தாண்டினா இன்றைக்கி 8வது 10வது படிக்கிற பசங்களை நம்ம சும்மா ஸ்கூல் வாசலில் நின்று பார்த்தா கூட எல்லாருமே இவங்களை விட பெரியவங்களாக தான் இருக்காங்க. அதனால் கனெக்ட் ஆயிரும்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நல்லா வரும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதை இந்த படம் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுற எல்லா மென்டல் ப்ரெஷரையும் தாண்டி எல்லா ஃபன்னு அண்ட் அவங்களோட மென்டல் ப்ரெஷர் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சில நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. கடைசியில் வந்து ஒரு மெசேஜான முடியுது படம், அதனால் வந்துட்டு எல்லோரும் வந்து பாருங்கள். இட்ஸ் குட் மெசேஜ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ், ஆல்சோ ஃபார் பேரண்ட்ஸ். இருமா இரு பயமாக இருக்குது, என்ன உங்களை விட பயமாக இருக்குது. என்ன 3 கேமரா வச்சு அப்படி உணர்வேன், 33 கேமரா மேலே இருக்கும் போல. ஆனால் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த பிக் ஸ்க்ரீனில் எப்படியாவது ஃபேஸை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி நடந்துருச்சு. அது ராஜ்மோகன் ஆனதுனால விக்கியனால ரோமே பிக்சர் ராகுல் சார் ரொம்ப நன்றி. ஸோ படம் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சொன்ன ப்ரெஸ்காரங்களும் சரி மற்றவங்களும் சரி படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இப்போ கரெக்டாக ஜென்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ஃபேமிலியோட பாருங்கள், அவ்வளோதான் சந்தோஷம். எப்போ அதிர்ச்சியும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒன் ஆஃப் த ஒரு ஆர்டிஸ்ட்டுன்ற ஒரு நிலைமைக்கு இங்கே வந்து நிற்கிதுன்னா நீங்கள் தான் காரணம். ஸோ நீ இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, டிஜிட்டல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் டிஜிட்டலை தாண்டி நீங்கள் உண்மையிலேயே சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் இது. நீங்கள் எல்லோரும் பார்த்து இதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நிறைய தடவை இந்த இடத்த கிராஸ் படி போயிருக்கோம், நிறைய ப்ரிவியூ ஷோக்கு வந்திருக்கோம். இப்போது நாங்கள் இந்த இடத்துல நின்று இவ்வளோ கேமரா பார்க்கும்போது ரொம்பவே பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பான். இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு செம்மையான ஒரு மெசேஜோட கலகலன்னு ஒரு காமெடியாக பிளாக் ஷிப் டீம் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் ராகுல், பிளாக் ஷிப் அண்ட் ராஜ்மோகன் சார். ஸோ நீங்களும் படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஆனால் நாம் வாழ்க்கையில் செலக்ட் பண்ணுற முதல் உறவே ஃப்ரெண்டு தான். ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட இருந்தானா அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும், அது வந்து ஒரு தற்கொலையோ கொலையோ எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல நண்பன் இருக்கும்போது அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். இதில் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் சொல்லறாங்க, ட்ரை பண்ணி. நாங்கள் ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போதும் பிக் ஸ்க்ரீனுக்கு எப்படியாவது போயிடணுன்ற ஆசையோடு தான் நாங்கள் பண்ணோம். அது இன்றைக்கி நடந்துருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், பெஸ்ட் பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபஸ்ட்டு படம், ஸோ இத்தனை கேமரா ஃபஸ்ட் டைம் இத்தனை ஃபேஸ் பண்ணுறேன், அதுவே ரொம்ப பதட்டமாக இருக்குது. பார்த்தவங்க எல்லாருமே நல்ல ரிவ்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் போய் July 14th வந்து தியேட்டரில் பாருங்கள். இது எல்லாருக்கான எல்லாருக்குமான படம் தான். ஸோ எந்த வயது வரம்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேமிலியாக போய் எல்லாருமே தியேட்டரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு படம் தான். ஸோ பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை சொல்லுங்கள். தேங்க்யூ. யார் இது நம்ம தானா? ஆமாம் நம்ம தான். அது அந்த உணரவே முடியல, அந்த உணர்வை. ஏன்னா வந்து அந்த ஃபஸ்ட் டைம்ன்றும் போதே அது ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ். ஸோ இது வரைக்கும் வந்ததுக்கு எல்லாம் உங்கள் சப்போர்ட் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பாபா பிளாக்ஷின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்க்கறதுக்காக வந்தேன். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப என்ன சொல்கிறது எல்லா எமோஷனும் கலந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக பண்ணியிருக்காங்க. வந்திருக்க எல்லா பிரஸ் நண்பர்களுக்கும் நன்றி. உங்களை நம்பி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு எல்லோரும் படத்தை பாருங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். கம்மிங் ஆஃப் ஏஜ் ஜானரில் இது வரைக்கும் வந்த கதைகள் எல்லாமே வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் பண்ணி புஷ்பங்கள் தொழுவது எல்லாமே எல்லாமே வெறும் காதல், வெறும் ரொமான்ஸ் அல்லது ஒரு லஸ்ட் அப்படியே போயிடும். நம்ம அதை தாண்டி பல விஷயங்களை இப்போ டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அது, ஒரு அட்டெம்ப்ட் தான். இல்லை அதான் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே பார்த்துருக்கோம் இன்டர்நெட்டில் அப்படின்னு சொன்னால் வந்து இன்டர்நெட்டுக்குள்ளே இருப்பாங்க. அதை தாண்டி சினிமாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். எல்லாருக்கும் பிடிச்ச படமாக வந்திருக்கு. எல்லாரும் படம் பாருங்கள், குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்டு முக்கியமாக 2K Kids-க்கான முதல் தமிழ் ஸ்கூல் படம் இது.